சீக்ரெட்டேஷன் டாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது அழகான தெப்பக்குளம் சரிங்களா தெப்பக்குளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தெப்பக்குளங்கிறது மிகப்பெரிய அற்புதமான விஷயம் ஏன்னா இந்த பத்து ஸ்கொயர் வயல் வரையில் இருக்கும் இந்த ஸ்கொயர் வரையில் அப்படியே இருக்கும் இந்த ஸ்கொயர் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சி அம்மன் கோயில் அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சதுர வடிவில் இருக்கும் சதுர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான்கு மாசி வீதிகள் இருக்கும் சரிங்களா அந்த கோபுரத்தை வச்சு தான் அந்த மாசி வீதிகள் வெளி வீதிகள் அப்படியே ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெப்பக்குளங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க ஒரு ரம்மியமாக எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்த நீரோட்டம் எப்பவுமே ஃபுல்லாக இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து இந்த தெப்பக்குளம் இருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல போறோம் அப்படியே வாங்க நிறைய விஷயங்கள் இப்போ இன்றைக்கு மதுரையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான அந்த தெப்பக்குளம் நம்ம மதுரை மீனாட்சிக்கு சொந்தமான இடங்கள் நன்றி வணக்கம் பாருங்க இந்த தெப்பக்குளங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே அழகா ரம்மியமா இருக்கு எப்பவுமே தண்ணிலாம் இருக்காது ஆனா இந்த ஒரு வருட காலமாக அவ்வளவு ரம்மியமா காய்ச்சிட்டு இருக்கு அதுல பாருங்க வந்து தெப்பக்குளம் பக்கத்துல தியாகராஜா காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு அப்புறம் மாரியம்மன் கோயில் இருக்கு சரிங்களா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அண்ணா நகர் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாலங்கள் இருக்கு இப்போ நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடமாக தண்ணி வந்து ஃபுல்லாவே இருக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது இது வைகை ஆற்று மூலியமாக தண்ணி வருது இங்க தெப்ப திருவிழா நடக்கும் தெப்ப திருவிழா ரொம்ப ரம்மியமாக நடக்கும் அது வருடந்தோறும் அந்த விஷயம் நடக்கும் இதுல வந்து படகு சவாரி வச்சிருக்காங்க படகு சவாரி வந்து பாத்தீங்கன்னா அதை விடுறாங்க குழந்தைகளுக்கு ஏன்னா மதுரையில் இது மாதிரி கிடையவே கிடையாது இப்ப இந்த ஒரு வருட காலமாக படகு சவாரிகள் குழந்தைகளுக்காண்டி அதே மாதிரி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைட்டிங் செட் பண்ணிருக்காங்க நம்ம மாரியம்மன் கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அப்படியே பாருங்க அவ்வளவு அற்புதமான விஷயமா இருக்கு இந்த படகு பாருங்க படகு ஜூ பாருங்க படகு வந்து நமக்கு எப்போ வந்தாலுமே படகு சவாரி வந்து நீங்க பண்ணிக்கலாம் இந்த பாக்குறீங்கல்ல இது மாரியம்மன் அந்த கோயில் இந்த தெப்ப யார் வந்தாலும் தெப்பங்குளம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக இங்க நடந்தே ஆகும் அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் பக்கத்துல பிரசித்தி பெற்ற காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் தியாகராஜா காலேஜ் பக்கத்திலே இருக்கு அது பாருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பாருங்க தண்ணி வந்து வற்றாம இந்த பகுதியில் அவனியாபுரம் இந்த பகுதி சுற்று வட்டார மக்களுக்கு ஐராவதி நல்லூர் இந்த பகுதி எல்லா மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு போர்வெல்ல அவ்வளவு அற்புதமா இருக்கு அதில் ஒரு முறை மதுரை வரக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலுமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எவ்வளவு ஃபேமஸோ அதே போல இந்த மாரியம்மன் தெப்பக்குளம் ஃபேமஸ் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா படகு சவாரி ஒரு ரம்மியமா இருக்கும் நான்கு மாட வீதி இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து அற்புதமா உங்களுக்கு காசி இருந்துட்டு இருக்காங்க அதனால ஒரு முறை இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இந்த சேனல பாக்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே அதனால இது வந்து உலகம் வந்து மதுரையுடைய தமிழ் அதாவது மதுரையினாலே தமிழ் இட்லி நிறைய சொல்லிட்டே போலாம் அது மாதிரி இந்த தெப்பக்குளம் நன்றி நண்பர்களே